हेलो गाइस सो वेलकम बैक टू माय चैनल நான் தான் விகாஷ் சோ இந்த வீடியோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா போன வீடியோட கண்டினியூஷன் தான் போன வீடியோல வந்து நாங்க கீழ மலை மேல இருந்து ஆரம்பிச்சி திருமலாக்கு வந்திருக்கோம் சோ இப்போ வந்து இந்த இடத்துல நிறைய வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஃபுட்ஸ் இருக்கு சோ அத பத்தி ரிவ்யூ பண்ணலாம் தான் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கேன் நானு வந்த உடனே அப்படியே இப்போ கிளம்பிட்டேன் சோ இந்த சேனல் பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் பெட்ஸ் ஃபுட் அந்த மாதிரி நிறைய இருக்கும் சோ புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சோ இப்போ அப்படியே போயிட்டு இருக்கோம் போனதுக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்றேன் சாப்பிட வந்திருக்கோம் அண்ட் கொஞ்சம் சத்தமாக இருக்குது உங்களுக்கு பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கேன் இந்த இடம் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ரெகுலராக ரிலேட்டிவ்லாம் இயர்லி வருவாங்க ஸோ ரெகுலராக இந்த இடத்துல தான் சாப்பிடுவாங்க ஸோ நம்மளும் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்துருக்கோம் அங்கே போய் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு பார்த்துருப்பீங்க கூட்டமாக இருந்தது வீடியோ எடுக்க கூட முடியல இந்த இடத்துல அவ்வளோ கூட்டமாக இருந்தது அண்ட் இந்த கூட்டம் எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால தான் இவ்வளோ கூட்டமும் வருது ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்தோடனே நம்ம எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துடலாம் இப்போ வந்து நான் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து கார தோசை இன்னொன்று வந்து ஆனியன் தோசை ஃபஸ்ட்டு ஆனியன் தோசை ட்ரை பண்ணுறேன் நல்லா இருக்கு நார்மலாக எப்பயும் வீட்டில் சாப்பிட்றது அந்த அதே டேஸ்ட் தான் இருக்குது ரொம்ப ஹோம்லியாக இருக்கும் மிச்ச கடை கம்பேர் பண்ணும்போது இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது கூட்டம் இருக்குன்னா டேஸ்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து ரெகுலராக வருஷம் வருஷம் வரும்போது இங்கே தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்க சொன்னதுனால இங்கே வந்தோம் நல்லா இருக்குது இப்போ வந்து கார தோசை ட்ரை பண்ணுவோம் உள்ள வந்து இந்த காரம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க காரம் ப்ளஸ் அந்த லைட்டாக ஒரு புளிப்பு தெரியுது சார் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா இங்கே சவுண்ட் அந்த மாதிரி காரும் புளிப்பு கலந்த மாதிரி இருக்கிறது அந்த கார தோசை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் நல்லா இருந்தது ஃபுட் அந்த இடத்துல ஸோ அப்படியே கிளம்பியாச்சு ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலாக க்ரௌடாக இருந்தது ஸோ அதனால் சரியாக விளாக் பண்ண முடியல சாப்பிட்டா போதும்ன்ட்டு இருந்தது நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டோட்டல் பில் வந்து எவ்வளோ ஆச்சு 245 அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் சார் அங்கே ஃபுட்லாம் சாப்பிட்டோம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 245 தான் ஆச்சு அண்ட் வந்து என்னென்ன சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சாப்பிட்டேன்ல அந்த ஆனியன் தோசை கார தோசை சாப்பிட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு செட்டு பரோட்டா அண்ட் இட்லி ரெண்டு பிளேட்டு அண்ட் வந்து தோசை மூணு பிளேட்டா சரி இட்லி மூணு பிளேட்டாக அதே மாதிரி தோசை வந்து நான் சாப்பிட்ட ரெண்டு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு நான் ரெண்டு மூணு சாப்பிட்டோம் அண்ட் தோசை ரேட் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் தான் ஒன்று அண்ட் பரோட்டா வந்து 2 20 ருபீஸ் வர்த் த டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மிச்ச கடைக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த கடையில்தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் என் ரிலேட்டிவ்ஸ் வந்து ரெகுலராக வரதுனால அந்த கடை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ அங்கே போய் சாப்பிட்டோம் மிச்ச இடம் வந்து அப்படியே பார்ப்போம் இன்னும் கூட இந்த முடியல நான் இன்னும் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படியே ப்ளாக் பண்ணிட்டு போய் அதுவும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அண்ட் அந்த கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமலா பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஹெச்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கும் ஸோ அது உள்ளே போனீங்கன்னா ஷாப் நம்பர் 33 நினைக்கிறேன் ஸோ உள்ளே போயிட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடில் தேர்டு கடையோ என்னமோ அது கரெக்டாக
கடை பேர் கவனிக்கல. ஸோ உள்ளே போனீங்கன்னா ஷாப் நம்பர் வந்து 34 ஹெச்டி காம்ப்ளெக்ஸ். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல தான் உள்ளே போனாலே உங்களுக்கு தெரியும் அந்த இடம் மட்டும் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். மிச்ச கடை கம்பேர் பண்ணுவோம், பக்கத்துலேயே நிறைய கடைங்க இருக்குது, பட் இந்த கடை தான் கூட்டம் ஜாஸ்தி. போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் திருமலா வந்தீங்கன்னா. ஸோ இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே நான் பார்த்துட்டே போகிறேன். அங்கே போய் அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது. ஸோ அது உள்ளே வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேனா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்படியே வந்து ஏன்னா ரூம் போய் கொஞ்சம் செட்டில் ஆனோம் திருப்பி. ஸோ அங்கே அதுக்கப்புறமா இங்கே போயிட்டு ஸோ இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னால் அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்படியே வாங்க வேண்டியதுலாம் வாங்கிட்டு உங்களை அப்படியே பி ரோல்ஸ்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பி ரோல்ஸ் பார்த்துட்டு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக எல்லாமே அந்த ஃபேன்சி ஐட்டம் அதே பார்த்து டாய்ஸ் இருக்குது, லேடிஸ்க்கு தேவையானது மோஸ்ட்லி அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த இடத்துல. வந்து எதுனா ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு வந்திருப்பீங்க சார் சென்னை அவசரத்தில் வந்திருந்தா கூட, பட் இதை பற்றி நீங்கள் இங்கே கவலையே பட வேணாம். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ இங்கே எல்லாமே நம்ம இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வந்து நம்ம திருமலாவில் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா உங்கள் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம், ஷாப்பிங் பண்ணலாம், சாமி பார்க்கலாம். இடத்துல வந்து பாதாம் பால் குடிக்கலான்னு வந்திருக்கோம். யூஸ்வலாக வந்து நம்ம சென்னையில் இதை நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நார்மல் எப்பயும் போல் தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஹாட்டாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்குது. மேலே அந்த ஏடு போட்டுருக்குது நல்லா இனிப்பாக இருக்குது. அண்ட் ஸோ பாதாம் பல்லாம் முடிச்சாச்சு அண்ட் ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நல்லா பார்கெயின் பண்ணி கேளுங்க. ஏன்னா டூரிஸ்ட்டுன்னொடனே அவங்க என்னென்னா ஓவர் ரேட்டாக சொல்கிறாங்க, ரேட் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்கெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ வேர்த். ஏன்னா ஹோட்டலில் நம்ம இட்லிஸ்லாம் பார்த்துருப்போம், ஹார்டாக இருக்கும், பட் இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எப்படின்னு தெரியல, நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்ட் இங்கே காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது, இங்கே இருக்க திங்ஸ்லாம் நம்ம பார்கெயின் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. எல்லாமே இப்போ முடிச்சிட்டோம், டிஃபன் சாப்பிட்டாச்சு. அண்ட் இன்னுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சாட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் இப்போ எதுவுமே பண்ணல ஏன்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து டின்னர் மட்டும் சாப்பிட்டு கிளம்பி போகிறோம். காலையில் வந்து இப்போ காலையில் வந்து மிச்சம்லாம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ இப்போ இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ட்ராவல், பெட்ஸ், ஃபுட் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை, டேக் கேர்.